அப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இது சொல்கிறேன், ஒரு இடம் சொல்கிறேன். அந்த மனைவி என்ன பண்ணுறா, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதிட்டே இருக்கா. உன்னுடைய வயசு என்னன்னு கேட்டாக்கா என்ன சொல்லலான்னா, 500 கொயர் நோட்புக்கு ராமஜெயம் என்னுடைய வயசு அப்படின்னு சொல்கிறான். இதை படிக்கிறச்சே ஒரு லைட் வெயினில் இருக்குது, ஒரு நகைச்சுவை படும்படியாகவும் இருக்குது. ஆனால் அதே சமயம் அதில் வந்து எவ்வளோ ஆழமாக அந்த பெண்ணின் மனதில் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்றத அவள் காட்டுறாள். இந்த ஒரு இடத்துல நான் என்ன நினச்சேன்னா, பாணி வந்து மேல்நாட்டு பாணி, ஆனால் அதில் இருக்கிற அனுபவம் வந்து நம்ம நாட்டு ஒரு பெண்ணினுடைய அனுபவத்தை, அது ரொம்ப நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்த அந்த மாதிரி டைலாக பண்ணார்னு நினைக்கலாம். மத்தள மதிர வெற்றி சங்கின் வாழ்த்தொலிவானதிர தாம் 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 இந்திய நாடகங்கள் நவீன நாடகமாக மாறும்போது அது முழுக்க முழுக்க மேற்கத்திய வடிவத்தை இங்கே கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் தான் அதிகமாக இருந்தது. அதனால் அது மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் வன்னியப்படுற தன்மை இருந்தது. இந்திராபார் சாரியுடைய விருப்பம் என்னென்னா, அது மக்களுக்கு நெருக்கமான ஒரு நவீன வடிவத்தை கொண்டு வரணும் அப்படின்றது வந்து அவருடைய முயற்சி. குறிப்பாக மரபு வகையான நாடகங்களினுடைய அந்த பலத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நவீன நாடகத்தினுடைய தன்மையை இணைத்த ஒரு முயற்சி வந்து அவருடைய எல்லா நாடகத்துலையும் இருக்குது. குறிப்பாக நந்தன் கதையெல்லாம் வந்து ஒரு ஃபோக் ஃபார்ம்லேயே செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய வடிவம் அமைஞ்சது. இறுதி ஆட்டத்தை வந்து செய்யும்போது அவர் ஷேக்ஸ்பியரை முழுக்க ஒரு தமிழ் வடிவத்துக்கு கொண்டு வர்ற ஒரு முயற்சி அவர்கிட்ட இருந்தது. இது ஒரு வகையில் இன்றைய நாடகத்துக்கு பெரிய பங்களிப்பாக இருக்குது. நான் பல விதமான ஏதாவது வெவ்வேறு வகைப்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய இது வந்து எந்த ஒருமுகப்பட்டது தான் நினைக்கிறேன். பார்வையினை பொறுத்தவரைக்கும் அது கொங்கைத்தியாக இருந்தாலும் சரி, அல்லது கால இயந்திரங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா கால இயந்திரங்கள் டீல்ஸ் வித் மாடர்ன் சயின்ஸ், கொங்கைத்தீங்கிறது ஒரு சிலப்பதியார் காலத்தை பற்றி, அவுரங்கசீப்ங்கிறது வரலாற்று நாடகம். ஆனால் என்னுடைய பார்வையத்தவரெல்லாம் எதுவாக இருந்தாலும் அது நிகழ்காலத்துக்கு தற்காலத்துக்கு நமக்கு அது எந்த அர்த்தத்தை தருகிறது, எப்படி நம்ம அர்த்தப்படுத்தி கொள்ளணும் என்ற அந்த ஒரே ஒரு பார்வை தான். அந்த பார்வையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் என்னுடைய நாடகங்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர் இலக்கியம் பற்றிய நாடகம் பற்றிய சொல்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப நுணுக்கமானது. சமூக ரீதியாக மனிதர்கள் உணர்ச்சி பரிமாறல்களை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு மனித சந்திப்பு அல்லது மனிதர்களின் மோதல், இந்த ரெண்டும் மனித வரலாற்றை சமூக வரலாற்றை உருவாக்குகிறது. இதுதான் என்னுடைய எழுத்துக்கான அடிப்படை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு முன்னிலை சொல்கிறார் அவர். இந்த மனித சந்திப்பு மனித மோதல் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டுமே உரையாடல்களில் தான் சாத்தியம். இதை அவருடைய முதல் சிறுகதையிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம், முதல் நாவலிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். அவர் தன்னை அறியாமல் சிறுகதை எழுதும் போதும் நாவல் எழுதும் பொழுதும் ஒரு நாடகாசிரியராக உருவாகி கொண்டிருக்கிற இந்த வளர்ச்சியைத்தான், இந்த பரிணாம மாற்றத்தைத்தான் அவருடைய எழுத்தின் மூலமாக நான் முன்பும் கண்டேன், இப்போதும் காண்கிறேன். வெர்பல் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அது குற்றச்சாட்டோ எல்லாம் எப்படி ஒரு பார்வை நாடகங்களை பற்றி இருக்கிறது நான் அறிவேன். இருந்தாலும் நான் நினைக்கிறேன்னா, நாடகத்துக்கு ஏன்னா நாடகங்கிறது கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம், ஸோ ஒரு முழு அனுபவம். அந்த அந்த அனுபவத்தை அதன் காரணமாகத்தான் இந்த வார்த்தைகள் தங்களுடைய இருக்கையே அறிவித்துக்கொள்ளணும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த நாடக நடிப்போட அந்த அவன் மேடையில் ஏற்றப்படும் போது அந்த ஒரு இலக்கிய வார்த்தையும் ஒரு நாடக வார்த்தையாக மாறி அந்த நாடகம் அந்த வார்த்தைகளும் நடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு உருவாகின்றதே அது மிக அவசியம். ஆனால் ஏன் வெர்பல் தியேட்டர்னு குற்றச்சாட்டு எப்படின்னா, அவ எதை மீன் பண்ணுறாங்கன்னா அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய நாடகத்தை பொறுத்தவரைக்கும். அந்த வார்த்தைகள் தனியாக தன்னை அறிவித்துக் கொள்கின்றன, அவர் டைக்ரேஷனாக போகும். அந்த நாடகத்தில் நடக்கின்ற புத்திசாலித்தனத்தை மட்டும்தான் காட்டும், நாடக ஆசிரியருடைய புத்திசாலித்தனத்தை மட்டும்தான் காட்டும். அதுக்காக நான் அந்த மாதிரி முறையில் நாடகம் எழுதலை. ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய வார்த்தைகளும் நடிக்கின்றன என்று தான் நினைக்கின்றேன். தமிழ்நாட்டில் நாடகங்கள் அதிகமாக போடப்படுவதில்லை. அதாவது
ஒரு அகில இந்திய ரீதியாக நாடகத்தை பற்றிய பிரஜை உள்ளவர்கள் என்று நாடகங்களை மேடையேற்றியிருக்கிறார்கள். ஆனால் மற்ற மொழிகளிலே, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் மலையாளம் அல்லது பெங்காலி அல்லது மராத்தி இந்த மொழிகளிலே இந்த நவீன நாடகங்கள் மேடை ஏறுவதை போல அந்த அளவுக்கு என்னுடைய நாடகங்கள் தமிழிலே மேடை ஏறவில்லை. தமிழில் இந்த நாடகங்களை நான் எழுதியிருக்கின்றேன் என்ற காரணத்தினால தமிழில் அவ்வளோ அந்த அளவுக்கு இதை ஏன் கவனம் பெறவில்லை என்ற ஆதங்கம் எனக்கு உண்டு. இவருடைய நாடகங்களில் ரொம்ப வலுவாக வருது என்னதுன்னா, இவர் வந்து இந்த தனி மனிதனுடைய ஒரு போலித்தனம், அதை வந்து இவர் கொஞ்சம் அதிகமாக அழுத்தம் கொடுத்து எழுதினார். ஆனால் இந்த ஒரு அம்சம் இருக்க அதை வந்து திருப்பி திருப்பி நிறைய பேர் பார்த்து கொள்ளறதுக்கு இருக்க, ஏன்னா அங்கே போயிட்டு வந்து அவனே ஒரு குற்ற உணர்வோடு திரும்பி வரணும், அது எவ்வளோ பேர் அதை விரும்புவாங்க. பெரும்பாலும் இந்திரா பிரசாதனுடைய நாடகங்களில் ஒரு அரசியல் ஊடுபாவாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இது அவசியமானு கூட சில நேரத்தில் நமக்கெல்லாம் கேள்வி கேட்க தோணுது. அரசியல் வந்து இவருடைய எல்லா நாடகங்களும் இருக்குன்ற ஒரு கருத்து இருக்குது. பட் அரசியல் இல்லாமல் நாடகங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அரசியல் தளத்தில் தான் இவர் நிறைய நாடகங்களை இயங்குறாரு. அந்த அரசியல் மூலமாக தான் தன்னுடைய சொல்லாடலை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, அரசியல் இல்லாது எது? எப்படி இந்தியாவினுடைய சுதந்திரத்தை மகாத்மா காந்தி ரெஃபரன்ஸ் இல்லாமல் விவாதிக்க முடியாதோ, அந்த மாதிரி எந்த விதமான சமூக வாழ்க்கையும் அது அரசியல் கண்ணோட்டம் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும்? எதுவுமே எல்லாமே அரசியல். அரசியலுங்கன்னா அவங்க சொல்கிறது ஏதோ டே டு டே தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்த மாதிரியானது தான் அது அரசியல்னு நினைக்கிறாங்க அவங்க, அதுதான் காரணம். அரசியலுங்கிறது ஒரு அதை விட ஒரு விஸ்தாரமான விரிவு பொருளை தரக்கூடிய எந்த நோக்கமும் எதுவாக இருந்தாலும் இது அரசியல் அடிப்படையில் தான் அமைகின்றது என்னுடைய கருத்து. அந்த நாடகத்துறையில் வந்து அவர் வந்து வளர்த்து விட்டுருக்க மாணவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லணும், அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லணும். இந்த அதில் வந்து அவருக்கு வித்தியாசமே கிடையாது, இவன் சரியில்லாமல் சொல்லையோ அவருக்கு கீழே ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணுறதோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரியெல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த பண்பு அவருக்கு கிடையாது. எல்லாரையும் அவர் வளர்த்தி விட தான் முயற்சி பண்ணுவார். அவங்கள்ட்ட குத்தங்குறைகள் இருந்தாலும் இவருக்கு பிடிக்காட்டாலும் கூட அவனுடைய துறையில் அவனை முன்னேற்றி விட தான் அவர் எப்போவுமே செய்துட்டுருக்காரு. அதை நான் ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவர் என்னோடய குரு மட்டும் இல்லை, என்னோடய அப்பா மாதிரி. நான் வந்து எப்படி கலைஞனானே அப்படிங்கிறதுல வந்து என்னோடய குருவுக்கு தான் முழு பங்கு இருக்குது. ஒரு நாள் நூலகத்தில் போய் பார்த்தார், என் பேர் மட்டும் நூலகத்தில் எந்த புத்தகமும் எடுக்கலை. நிறைய பேருக்கு எந்த ஆசிரியரும் நூலகத்தில் போய் பசங்க படித்தாங்களான்னு பார்க்க மாட்டாங்க, ஆனால் போய் பார்த்தார். சின்ன குழந்த மாதிரி கூப்பிட்டு, இனிமேல் புத்தகம் எடுத்து படிக்கலைன்னா நான் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாணவனாக நான் அவரோட சேரும்போது ஒரு ஆசிரியர் மாணவன் அப்படின்றத மீறி மிகவும் திறந்த மனதோடு எதையும் பேசக்கூடியவர். அவரோட வகுப்பு அப்படின்னு சொல்வது வந்து ஒரு உரையாடலாகவும் உலக பற்றி பல தளங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு திறந்த மனம். அது பொதுவாக பேராசிரியர் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது குறிப்பாக இந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கோ ஒரு அமையாத ஒரு குவாலிட்டி அவருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 55 88 வரலும், 52 88 வரலும் சொல்ல போனால் முப்பத்தாறு வருஷம் தமிழ் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஆனால் பாண்டிச்சேரியில் நான் 4 வருஷம் இருந்த நாடகத்துறை துவக்கி அங்கே வந்து டைரக்டராக இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சி, அது நிச்சயமாக அந்த தமிழ் துறையில் பணியாற்றதுக்காட்டிலும் அதிகம்தான். காரணம் என்னென்னா, அகில இந்திய ரீதியாக பேசப்படுகின்ற பல விதமான மாணவர்களை உருவாக்க முடிஞ்சது. அதே சமயம் அதை அங்கே பணியாற்றியவர்களையும் சரி, ராஜு, டாக்டர் குணசேகரன், ஆறுமுகம், இந்த மாதிரி இவரெல்லாம் இங்கே இந்த இப்போது அகில இந்திய ரீதியாக பேசப்படுகின்றார்கள். அப்புறம் குழந்தை சில்ட்ரன்ஸ் தியேட்டர் பண்ணுற புவனேஸ் வேலுசரணன், அதுக்கப்பிறகு இப்போது பரிசோதனை நாடகங்கள் நடத்துகிற முருகபூபதி, இதெல்லாம் இந்த இப்போது தமிழ்நாட்டிலே அதோடு மட்டுமில்லை அகில இந்திய ரீதியாக இந்த ஏதான ஒரு NSD அவங்க எது பண்ணால் பாண்டிச்சேரி தான் ஒரு ஸ்ட்ராங் சென்டராக வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும்.
தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு ஸ்ட்ராங் சென்டர் நினைக்கிறது இது பாண்டிச்சேரி தான். காரணம் என்னென்னா, பாண்டிச்சேரியில் ஒரு நாடக சூழ்நிலையை உருவாக்க முடிஞ்சுது. அதோடு என்னுடைய பணி முடிஞ்சது நான் நினைக்கலை, முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கல. ஏன்னா தொடர்ந்து சங்கீத நாடக அகாடமி அவங்களுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி இது மாதிரி நாடகத்தோட அவரோட இன்னும் தொடர்ந்து என்னுடைய செயல்பாடு இருந்து வருகிறதுங்க பற்றி ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு 10 வருஷமாக நாடகத்துறையை பொறுத்தவரை தான் அதிகமாக என்னுடைய பழைய மாணவர்கள் அங்கே படித்தவங்க அவங்க எல்லாம் இன்னும் நாடக விழாக்கள் இதெல்லாம் நடத்திட்டுருக்காங்க. இது இந்த 4 ஆண்டுகள் ஒரு வெரி ஹாப்பி அபவுட் இட், இன்டென்ஸ்லி ஹாப்பி அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாண்டிச்சேரி. சிறுகதையில், நாவலில், நாடகங்களில் புதிய தடங்களை பதித்து இன்றும் எழுதி வரும் ஈப்பாவின் படைப்பு குரல் நம் தலைமுறைகளை தாண்டியும் ஒலித்து கொண்டே இருக்கும். இனி சமகால எதிர்கால நாடகங்களை பற்றிய ஈப்பாவின் குரல் இது. நாடகம்ங்கிறது யாருக்காக போடுறோங்கிற பற்றி ஒரு தெளிவான நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். அதாவது வெறும் இந்த அமெச்சூர் நாடகங்கள் என்டர்டெயின்மெண்ட் வேண்டான்னு சொல்லலை, என்டர்டெயின்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கும், உலகம் பூரா இருக்குது. அதே சமயத்தில் அதுதான் நாடகம்ங்கிற ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. இந்த நாடகம்ங்கிறது அதே இந்த மக்களை போய் சேர வேண்டும். அது ஒரு புரியாத நிலையில் நாடகம் போட்டால் அது போய் சென்றடையாது. அவே யூ மஸ்ட் கம்யூனிகேட். இந்த பரிசோதனை நாடகம்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அது வேர்த்தம் தான், இட்ஸ் எ க்ரை இன் த வைல்ட்னஸ். அது அதனால் அதன் காரணமாக தான் என்ன சொன்னது, இந்த பரிசோதனை செய்கிறவர்கள் பரிசோதனைக்காக செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மிடில் ப்ரோ தேட்டர் வேணும். இம்மிடியட்லி உடனே ஹைப்ரோ தேட்டர்லாம் வேண்டேன் நம்ம இப்போது தேவையில்லை. ஒரு மிடில் ப்ரோ தேட்டர், மிடில் ப்ரோ தேட்டர்ன்றது நான் சொல்கிற போது என்னென்னா, நல்ல கருவுடைய நாடகமாக இருக்கணும். அதே சமயத்தில் அது நவீன நாடக உத்திகளை பற்றி ஒரு பிரஜை இருக்கணும். ஆனால் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்னன்னு அது போய் மக்கள் பார்க்கின்றவர்களை போய் சேர வேண்டும். அதுதான் மிடில் ப்ரோ தேட்டர் நான் சொல்கிறேன். திடீர் ஒரே ஏன்னா பரிசோதனை நாடுகள் முடிஞ்சு போடுது. அதற்கு பிறகு ஒரு மக்களை போய் சென்றடையாமல் மக்களுடைய இது ஒருவேளை புதிய பரிசோதனை நாடகம்னா புரியாது அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயத்தை உருவாக்கிவிடக்கூடாது.